நாளுக்குரிய வாழ்வளிக்கும் வார்த்தை. மத்தேயு 14:31-32. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. இரக்கம் என்பது விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டது. எப்பொழுதுமே ஆண்டவர் விசுவாச விதிகளின்படிதான் உங்களுக்கு பதில் அளிப்பார் என்பது அல்ல. உங்கள் விசுவாசத்தை பிரயோகிக்க முடியாத அதிக போராட்டமான சூழ்நிலை வரும்போது ஆண்டவருடைய இரக்கத்திற்கு அபயமிடுங்கள். பேதுரு தனது விசுவாசத்தினால் கடலில் மேல் நடந்தார். ஆனால் அவர் மூழ்கும் போது விசுவாச போதனைகளையோ விசுவாச அறிக்கையையோ அவருக்கு சொல்லித் தர முடியாது. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய உதவிதான் அவருக்கு தேவை. ஆண்டவருடைய இரக்கத்திற்கு பேதுரு அபயமிட்ட உடன் இயேசு அவரை காப்பாற்றினார். இரக்கம் என்பது உங்களுடைய விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டது. உங்கள் விசுவாசத்திற்கு அப்பாலும் வழி உண்டு. அதற்கு ஆண்டவருடைய இரக்கத்திற்கு அபயமிடுங்கள். அறிக்கை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையும் இரக்கமும் எனக்கு என்றும் உள்ளது. ஆமேன்.